Hi friends, welcome to my channel. Now I'm Sivarajini from CLS Tamil channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல गर्ल्स எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைல்ஸ் வீடியோ தான் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இது வந்து காலேஜ் போற गर्ल्सக்கு, ஆபீஸ் போறவங்களுக்கு, வீட்ல ஹவுஸ் வைஸா இருக்கறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளா நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்றது தான். ரொம்ப ஹேர் ஸ்டைல்ஸ் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் சிம்பிளா தெரியல, ரொம்ப சிம்பிளா இருக்கறவங்களுக்கு இது கொஞ்சம் கிராண்டா தெரியல. ஓகேங்களா? நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்து இந்தியன் ஸ்டைல்ல வந்து தான் நம்ம எல்லா ஹேர் ஸ்டைலுமே நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். என்னென்ன ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நேர் வந்து இந்த மாதிரி சைடு நேர் எடுத்துக்கோங்க. சைடு நேர் எடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு ரவுண்ட் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி யூ ஷேப்பில் தெரியும் ஃபேஸு, அதுக்காக தான் வந்து சைடு நேர் இருக்கிறது. சைடு நேர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி வந்து கிராஸாக வந்து ஒரு கோடு தெரிகிற மாதிரி வந்துட்டு பேக் சைடில் வந்து எடுத்துக்கோங்க முடி. இந்த கோடு வந்து தெரியணும் நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது, அதுதான் வந்து இதோட ஹைலைட்டே. இந்த மாதிரி கோடு தெரிகிற மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வந்து பின்னாடி தூக்கி செய்கிறீங்க இல்லையா முடி, அதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதில் பஃப் வைக்கிறனா கூட வைக்கலாம். நான் வந்து பஃப் ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு தனியாக வீடியோஸ் பண்ணுறதுனால வந்து நான் பஃப் வச்சு காட்டல. நீங்கள் இதை அப்படியே வந்து செக்யூர் பண்ணி நீங்கள் குசிப்பின்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து டிக்டாக் பின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு வந்து நல்லா டைட்டாக வந்து கிராஸாக இருக்க மாதிரி, ஒன்று மேலே ஒன்று கிராஸாக இருக்க மாதிரி வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க அந்த முடியை. அப்போ தான் வந்து டைட்டாக இருக்கும், நம்ம வந்து முடியை அங்கே பின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாது. பிளாக் கலரை குசிப்பின் வச்சு குத்தினோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு தலை வந்து அழகாக வாரிட்டு நீங்கள் வந்து அந்த நீங்கள் பின் குத்திருக்கீங்க இல்லையா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பேக் சைடு வந்து வரணும். நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு நல்லா வந்து தலையை சிக்கெடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து சீவிட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து களையாத மாதிரி வந்து சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப் வச்சு வந்து சென்டர் கிளிப் வச்சு வந்து நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. கிளிப் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் வாங்கினீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து செட் ஆகணும். டிக் டிக்னு ஒரு சவுண்டு கேட்டது இல்லைங்களா, நான் அதை வந்து செக்யூர் பண்ணும்போது கிளிப்பு குத்தும் போது அந்த மாதிரி சவுண்டு கேட்குற மாதிரி கிளிப்பாக இருந்தது அப்படின்னா உங்கள் முடி வந்து உங்களுக்கு களையவே களையாது. காலையில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா சீரம் கண்டிஷனரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஹேருக்கு அப்படின்னா அது அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காலையில் போட்டு போகிற ஹேர் ஸ்டைல் ஈவினிங் வரைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட அவுட்லுக் வந்து. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து என்னென்னா வந்து லூஸாக விட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைலாக இதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது. நல்லா வந்து ஹேர் சீவி விட்டுட்டு சிக்கில்லாமல் லூஸாக விடுறதுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல். ஃபஸ்ட்டு காமிச்ச ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஃபங்க்ஷன் டைம்ஸ்க்கு வந்து போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து லூஸாக நம்ம கொஞ்சம் ஃபேஷனாக இருக்க கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ட்ரெஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து ஹேரை வந்து முன்னாடி பின்னாடி எடுத்து விடுற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பண்ணுற ட்ரெஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து லூஸாக ஃப்ரீயாக இருந்தால் அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு கிளிப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நல்லா வந்து சிக்கு இல்லாமல் தலையை சீவிட்டு கண்டிஷனர் கீது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கண்டிஷனரெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? வெறும் ஷாம்பு போட்டிருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து மாமாஅர்த்தோட ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், அதோட ஷைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஹேரில் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா வந்து நைஸாக இருக்க மாதிரி வந்து தலை சீவிக்கோங்க. சீவிட்டு நீங்கள் பேக் சைடு எடுக்கிறீங்க இல்லையா ஹேரு, பேக் சைடு எடுக்கிற ஹேரில் வந்து ஒரு சைடு லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. டிக்டாக் கிளிப் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு ரைட் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எடுக்கணும். அதாவது லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் வந்து கொஞ்சம் முடி நீங்கள் சின்ன சின்னதாக எடுப்பீங்க, தண்ணி ஜட பின்னர் எடுப்பீங்களா அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் நான் கேமரா விட்டு கொஞ்சம் கிராஸ் ஆகி நின்றுட்டேன், சாரி. ஓகேங்களா? லாஸ்ட் ஃபைனலில் வந்து ஹேர் ஸ்டைல் கட்டும்போது உங்களுக்கு புரியும். இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து எந்த இடத்துல வச்சு எப்படி குத்தணும்னு தெரியாமல் வந்து நிறையா பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஏன்னா ரைட் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்க முடி. ரெண்டையும் வந்து டிக்டாக் கிளிப் வச்சு வந்து நீங்கள் செக்யூர் பண்ணும்போது கிராஸாக வச்சு வந்து குத்தணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளையவே கிளையாது ஹேர் வந்து. ஓகேங்களா? இப்போ ஒரு பின் இந்த மாதிரி குத்துறேன்னா அடுத்த கிளிப் வந்து இந்த அது மேலே வந்து சைடாக வந்து கிராஸாக வந்து பெருக்கல் குறி வர மாதிரி வந்து குத்துவேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது, கோயில் போகும்போதெல்லாம் போட்டுக்கலாம். தலை குளிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த ஹேர் ஸ்டைல் போட்டுக்கலாம். இதோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளோட மூணாவது ஹேர் ஸ்டைல். ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடில் கம்மியாகவும் ரைட் சைடில் வந்து ஹேர் அதிகமாகவும் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கின மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் தலை வந்து நல்லா சீவி போடும்போது. ஓகேங்களா? இது வந்து தேர்டு மெத்தட் முடிஞ்சது. இதோட ஃப்ரண்ட் சைடு வியூ வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், கலையாது. நீங்கள் டிக்டாக் கிளிப் வந்து அந்த மாதிரி செக்யூர் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும், என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கிளிப். இந்த கிளிப்பில் வந்து ஒரு சீக்ரெட் என்னென்னா, நீங்கள் கிளிப்பு வாங்கும்போது வந்துட்டு சென்டர் கிளிப்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள ஒரு பின் இருக்கும் இல்லைங்களா, அந்த பின்னை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹோல் ஹேருக்கும் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கிளிப்பை வந்து உள்ள
போட்டு பின் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் பாதி ஹேருக்கு மட்டும் செக்யூர் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இந்த டிப் ஓகேங்களா. இப்போ வந்து ஹேரை வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் வந்து ஈவனாக இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஹேரை வந்து ரெண்டு சைடும் வந்து கரெக்டான அளவு இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நிறையா பேர் வந்து இந்த கிளிப் குத்தும் போது பண்ணுற மெயினான மிஸ்டேக் என்னென்னா, கீழே இறக்கி வந்து குத்திடுவீங்க. அப்படி குத்தும் போது வந்து தலை சீக்கிரம் வந்து கலைஞ்சிரும், கீழே வந்து கிளிப் இறங்கிட்டே இருக்கும். நீங்கள் மேலே ஏற்றி வந்து குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து தலை கலையாது, கிளிப்பும் வந்து செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் வந்து கிளிப்பை வந்து கோணையாக தான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வரும். நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து குத்தும் போது அதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி, ஓகேங்களா. இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கிளிப்பு. இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்க ஒரு கிளிப்பு தான் இது. இது எல்லாம் ஆன்லைன் ஷாப்ஸ்லேயும் கூட அவைலபிளாக இருக்கும். நான் வந்து இது ரேஸ்மிலேருந்து வாங்கியிருந்தேன். ஃப்ரண்ட் சைடு வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. இதை வந்து அப்படியே விட்டுட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் கூட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து இன்னொரு ஹேர் ஸ்டைலாக பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க. இது சும்மா நார்மலாக ஒரு ஸ்டோன் வச்சு பேண்டு தான், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப எலகண்ட்டாக ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இந்த லுக் வந்து ஒரு போனி டைல் போடுற மாதிரி வந்து நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றி வந்து ஹேர் ஸ்டைல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. நீங்கள் வந்து மேலே டைட் பண்ணணுனாலும் டைட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு முடி கொஞ்சம் அடர்த்தியாக தெரியணும் அப்படின்னா லூஸ் கூட பண்ணிக்கலாம். அந்த ஹேர் பேண்டை வந்து கொஞ்சம் கீழே கூட எடுத்து விட்டுக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃபங்க்ஷன்ஸ் டைமில் கோயில் போகும்போதெல்லாம் வந்து போட்டுட்டு பூ வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னலான ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து இது. இந்த கிளிப்பு வந்து எங்கே கிடச்சாலும் இந்த மாதிரி இருக்க கிளிப் வந்து வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.